ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் இன்னைக்கு சுக்கரனோட ஸ்தலம் காஞ்சனூர் அந்த கோயிலை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இந்த கோயிலின் மூலவர் அக்னீஸ்வரர் தேவி கற்பகம்பாள் சிவபெருமான் மணக்கோலத்தில் பிரம்மனுக்கு காட்சி அளிப்பதாக ஐதீகம் பிரம்மதேவரின் மானசபுத்திரனாகிய பிருகு முனிவருக்கு பிறந்தவர்தான் எனவேதான் இவருக்கு பார்கவன் என்ற பெயர் உண்டு வெள்ளை நிறம் கொண்ட சுக்ரன் மிகச் சிறந்த சிவபக்தர் சிவபெருமான் அருளால் இறந்தவர்களை உயிர் பிழைக்கச் செய்யும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தைக் கற்றவர் இவர் அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியர் என்றும் அழைக்கப்பட்டார் ஒருமுறை சுக்கராச்சாரியரால் விஷ்ணுவுக்கு சுக்கரதோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தை நீக்க விஷ்ணுவஹரதர்த்தர் என்ற திருநாமத்துடன் இங்குள்ள சிவனை வழிபட்டு தோஷம் நீங்கப் பெற்றார் என்கிறது புராணம் சுக்கரனுக்கு அருகில் உள்ள ஐம்பொன்னால் ஆன சிவனை வழிபடுவது சிறப்பு உள்ளே மண்டப வாயில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளது அருகில் இத்தல இரவியான கற்பகம்பாள் தனி சன்னதியில் இருக்கின்றாள் விநாயகர் மயூர சுப்பிரமணியர் மகாலட்சுமி ஆதி விநாயகரும் உள்ளனர் பக்தர் மனைவியுடனும் காட்சி தருகிறார் கோயில் இறைவனை திருமால் பிரம்மன் சந்திரன் ஆகியோரை வணங்கி பேர் பெற்றதாக வரலாறு உள்ளது இருபத்தி மூன்று நாயன்மார்களில் மான கஞ்சார நாயனார் அவர்கள் அவதரித்து வழிபட்ட புகழ்மிக்க ஸ்தலம் இது சுக்கரன் ஆறாவது கிரகம் கிரகமும் கூட ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் களத்திர காரகன் என்றும் கூறுவர் ஒருவரது ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் பூரண சுகங்களையும் அனுபவித்து விடுவார் ஊரில் வாழ்ந்து வந்த செல்வந்தவர் ஒருவர் நிவேத்தியம் படைத்து வந்தார் தினமும் அவர் நிவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உணவு உள்வது போல காட்சியை இறைவன் தந்தருள்வார் ஒரு நாள் அந்த கனவு தோன்றவில்லை இதனால் கவலையும் குழப்பமும் உற்றதாக அன்று சிவபக்தரான ஹரதத்திடம் ஒரு ஏழை அந்தனராக வடிவில் சென்று கஞ்சி வாங்கி உண்டதாகவும் அதனால் தனது வயறு நிரம்பி விட்டதாகவும் அன்றைய தினம் செல்வந்தரின் உணவை ஏற்கவில்லை என்று இறைவன் கூறினார் இந்தர் ஹரதத்துவரின் பெருமையை உணர்ந்தார் இங்கு ஹரதத்துவரும் அந்தனராக வந்த இறைவனும் இருக்கின்றார்கள் பளி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டபோது கம்மடலத்தில் உள்ள நீர் வெளியே வராமல் இருக்க சுக்கராச்சாரியர் வண்டு ரூபம் எடுத்து துவாரத்தை அடைத்துள்ளார் திருமால் அந்த துவாரத்தை தற்பயினால் குத்தியதால் சுக்கரனின் கண் குருடு ஆகியதும் பிறகு இறைவனிடம் வேண்டியதால் கண்பார்வை கிடைத்ததாக ஐதீகம் இதனால் கண்பார்வை பிரச்சனைகளுக்கு சுக்கிரனை வழிபாடு செய்கிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்திருக்கோயிலில் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருநவக்கரசுர பாடல் ஸ்தலம் பராசுர முனிவருக்கு இங்கு உள்ள சிவபெருமான் ஆடி முக்தி அளித்ததால் இங்கு உள்ள நடராஜர் முக்தி தாண்டவ மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இலுக்கு வந்தால் தீராத நோய்கள் தீரும் சோகை நோய் மா பிடித்து மனநோய் பாதித்தவர்கள் இத்தலத்துக்கு வருவதால் மனநோய் சீராகும் என்று ஐதீகம் கோயிலில் சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு காலை ஏழரை மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் அதன் பிறகு மாலை நாலரை மாசி மகத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது புரசமரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பராசுர தீர்த்தம் இரண்டு இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன தானியம் மொச்சை வஸ்திரம் வெள்ளைத்துணி மலர் வெண்தாமரை மிக்க சுக்கிர பகவான் கோயிலை பற்றி அறிந்தோம் பிடித்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க